ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி நம்ம ஒரு இன்ஸ்டண்ட்டாக ஒரு தோசை ஒன்று செய்ய போகிறோங்க. ரொம்ப ஈஸியான தோசை. வாங்க எப்படி செய்யுதுன்னு பார்க்கலாம். அதுக்கு நான் ஒரு 300 கிராம் ரவை இருக்குங்க எடுத்திருக்கேன். அதில் அந்த ரவை மூழ்கிற அளவுக்கு தண்ணி ஊற்றி ஊற வச்சிடலாங்க. ரவை ஊறுற அளவு போட்டு ஊற்றுங்க போதும், ரொம்ப தண்ணி வேண்டாங்க. இது ரவை ஊறட்டுங்க. இது ஊறுறதுக்குள்ளே நம்ம இன்ஸ்டண்ட்டாக இந்த தோசைக்கு ஏற்ற மாதிரி ஒரு சட்னி ஒன்று அரைச்சிடலாங்க. வெங்காய தக்காளி சட்னி. அது எப்படி அரைக்கணும்னு பார்த்துடலாங்க. ஒரு கடாய் ஒன்று வச்சுக்கலாங்க. வச்சுட்டு அதில் கொஞ்சோண்டு எண்ணெய் சேர்த்துக்கலாம். அந்த எண்ணெய் ஹீட் ஆகட்டுங்க. எண்ணெய் ஹீட் ஆன உடனே ஒரு காரம் கம்மியாக போடுறேன். ஒரு 3 வரமிளகாய், ஒரு 3 பெரிய வெங்காயம் கட் பண்ணி வச்சுருக்கோம், அதையும் சேர்த்துக்கிறேங்க. கொஞ்சோண்டு கருவேப்பிலை சேர்த்து இது கொஞ்சம் லேசாக வதக்கிக்கலாங்க. இந்த சட்னிக்கு தேங்காய் சேர்க்க வேண்டியது இல்லைங்க. தேங்காய் சேர்த்தாலும் நல்லாத்தான் இருக்கும். நம்ம தேங்காய் சேர்க்க போகிறதில்ல, வெறும் வெங்காயம் தக்காளி மட்டுமே வதக்கி அரைச்சிக்கிறோம். வதங்கிட்டு இது கூட நம்ம ஒரு 3 தக்காளி, கொஞ்சம் பெருசாக இருந்தால் 3 தக்காளி, சிறுதாக இருந்தால் 4 தக்காளி சேர்த்துக்கோங்க. இதையும் சேர்த்து நல்லா பச்சை வாசனை போட்டு நல்லா வதக்கிக்கலாங்க. இது கூட கொஞ்சம் உப்பு சேர்த்துக்கலாங்க. இப்போ இந்த சட்னி தேவையான கல் உப்பு சேர்த்துக்கிறேன். இந்த அளவுக்கு நல்லா வதங்கிடுச்சு. இப்போ அடுப்பு அணைச்சிட்டு இது கொஞ்சம் ஆற விட்டுட்டு சட்னி அரைச்சிடலாங்க. இப்போ அதுக்குள்ள நம்ம இந்த ரவை ஊறிடுச்சான்னு பார்க்கலாம். ரவை நல்லா ஊறிடுச்சுங்க தண்ணியில். இப்போ இதை எடுத்து மிக்சி ஜாரில் மாற்றிக்கலாங்க. தண்ணி ஊற்ற வேண்டாங்க. இந்த ரவை எல்லாத்தையும் இதுக்குள்ளே போட்டுக்கலாங்க. இந்த தோசை ரொம்ப சாஃப்டாக இருக்குங்க, ரொம்பவே மெது மெதுன்னு இருக்கும். இது கூட ஒரு 5-6 சின்ன வெங்காயம் கட் பண்ணி வச்சுருக்கேன். அதுவும் ஒரு சின்ன துண்டு இஞ்சி, ஒரு பழுத்த தக்காளியோ ஒரு தக்காளிங்க, சின்னதாக இருந்த 2 தக்காளி சேர்த்துக்கோங்க, பெருசாக இருந்த 1 தக்காளி சேர்த்துக்கோங்க. இது கூட ஒரு 2 ஸ்பூன் வர்ற மாதிரி தயிர். இதெல்லாத்தையும் சேர்த்து இப்போ மிக்சியில் அரைச்சிக்கலாங்க. இப்போ பாருங்க, நம்ம இந்த மாவு அரைச்சிட்டு வந்துட்டோம், நம்ம சட்னியும் அரைச்சிட்டு வந்துட்டோங்க. இந்த நாங்கள் 3 பேர்த்துக்கு அளவாக செஞ்சுருக்கேன். நீங்கள் ஆள் ஜாஸ்தி இருந்ததுன்னா அதுக்கு தகுந்த மாதிரி தக்காளி வெங்காயம் சேர்த்து சட்னி அரைச்சிக்கோங்க. சட்னியும் அரைச்சிட்டு வந்துட்டோங்க. சட்னி தாளிக்கிறதுலாம் இல்லைங்க. இப்போ இந்த மாவு நல்லா நைஸாக அரைச்சிட்டு வந்துட்டோங்க. இதை ஊற்றிக்கலாங்க நல்லா. இது ரொம்ப தண்ணி மாதிரி இருக்கக்கூடாதுங்க. தோசை மாவு பதத்துக்கு இருந்தால் போதுங்க. நான் இந்த ஜாரில் ஒரு கொஞ்சோண்டு தண்ணி சேர்த்து கலந்துக்கிறேங்க. ஏன்னா மாவு கொஞ்சம் கெட்டியாக இருக்கிற மாதிரி இருக்குது. அதனால் தண்ணி நீங்களுக்கு கரெக்டாக இருந்ததுன்னா, அளவு கரெக்டாக இருந்ததுன்னா நீங்கள் தண்ணி ஊற்றாதீங்க. பாருங்கள் இந்த அளவுக்கு தோசை மாவு பதத்துக்கு இந்த அளவுக்கு. இப்போ இது கூட நம்ம உப்பு சேர்த்துக்கலாங்க. இந்த மாவுக்கு தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கிறேங்க. இது கூட கொஞ்சோண்டு ஆப்பசோடா கொஞ்சோண்டு சேர்த்துக்கிறேங்க. நல்லா சாஃப்ட் கிடைக்கும், அதுக்காக சேர்த்து நல்லா கலந்துக்கலாங்க. நீங்கள் இதை அந்த மாவு அரைச்சி வச்சுட்டு ரொம்ப நேரம் கழித்து நீங்கள் ஊற்றுறதா இருந்தால் ஆப்பசோடா தேவையில்லைங்க. நம்ம இப்போவே ஊற்றுறதுனால ஆப்பசோடா கொஞ்சம் சேர்த்துக்கிட்டா நல்லா சாஃப்டாக இருக்கும். கொஞ்சம் இருந்ததுன்னு நல்லா கரைச்சிக்கலாங்க மாவை. பாருங்கள் இந்த அளவுக்கு போதுங்க. இவங்க தண்ணி ஊற்றாதீங்கன்னு இந்த அளவுக்கு இருக்கணுங்க மாவு. உப்பு நல்லா கரையிறதுக்காக கொஞ்சம் நல்லா கரைச்சிக்கலாங்க. இந்த தோசை மேக்ஸிமம் 3-4 பேர்த்துக்கு ஆகுங்க. இவ்வளோ மாவு 300 கிராம் ரவை எடுத்திங்கன்னா இன்ஸ்டண்ட்டாக வீட்டில் மாவெல்லாம் இல்லாட்டி இந்த மாதிரி ரவையை வச்சு சிம்பிளாக ஒரு டிஷ்ஷு. ஆனால் ரொம்ப சீக்கிரம் ஆயிரும், ரொம்ப டேஸ்ட்டாகவும் இருக்குங்க. இப்போ நம்ம தோசை ஊற்றி காமிக்கிறேங்க. இப்போ
ஒரு கல் காய வச்சிருக்கேன். ரெண்டு கல்லி மாவு ஊற்றிக்கிறேங்க. ஊத்தப்ப மாதிரி ஊற்றிக்கலாங்க, எண்ணெய் கொஞ்சம் ஊற்றிக்கலாங்க. முன்னாடி கொஞ்சம் நல்லா வேகட்டுங்க. பாருங்கள் நல்லா பபிள்ஸ் வருது, பாருங்கள் பபிள்ஸ் வந்தால் தோசை நல்லா சாஃப்டாக இருக்குங்க. தோசை ரெடி ஆயிடுச்சு, இப்போ இதை எடுத்துக்கலாங்க. பாருங்கள் நம்மளுடைய ஈஸியான இன்ஸ்டன்ட் தோசை ரொம்ப அருமையாக வந்திருக்குங்க. பாருங்கள் ரொம்ப சாஃப்டாக இருக்குது, பாருங்கள் பஞ்சு மாதிரி இருக்குங்க தோசை, ரொம்பவுமே சூப்பராக வந்திருக்குங்க. நீங்கள் கண்டிப்பாக வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள். இதுக்கேற்ற இந்த தக்காளி சட்னியும் சூப்பராக வந்திருக்குங்க, பாருங்கள் ரொம்ப சூப்பராக இருக்குது. இந்த டிஷ் உங்களுக்கு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ், அடுத்த வீடியோவில் சந்திக்கலாம்.